ஓகே, நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட் சம். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15x² + 11x + 2 = 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ax² + bx + c = 0 கம்பேர் பண்ணுறோம். ஸோ x² முன்னாடி என்ன இருக்கும், அதான் ஏ. ஏவோட வேல்யூ வந்து 15. பிக்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கா, தான் பி. அப்போ பியோட வேல்யூ வந்து 11, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ சி தான் 2. ஸோ நம்ம என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம்னா Δx = b² - 4ac இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா 11² - 4, ஏவோட வேல்யூ வந்து 15, சியோட வேல்யூ வந்து 2. ஸோ 11² அப்படிங்கிறது 121, 4 × 15 60, 60 × 2 120. ஸோ 120 போச்சுன்னா 1. டெல்டாவோட வேல்யூ வந்து 1. இது ஜீரோவோட அதிகமாக இருக்கிறதுனால ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் அன்இக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா x² - x - 1 = 0 இருக்கு. ஸோ ax² - bx + c = 0 அதோட கம்பேர் பண்ணுறோம். ஏ இருக்க இடத்துல 1 இருக்கு, பி இருக்க இடத்துல -1 இருக்கு, சி இருக்க இடத்துல -1 இருக்கு, சரியா? இப்போ டிஸ்கிரிமெண்ட் டெல்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா b² - 4ac. பின் என்னது -1² - 4, ஏவோட வேல்யூ வந்து 1, சியோட வேல்யூ வந்து -1. -1² என்ன வரும், 1. -2 - +4. ஸோ 1 + 4 என்ன வரும், 5. இப்போ டெல்டாவோட வேல்யூ வந்து 0 அதிகமாக இருக்கா. ஸோ 0 அதிகமாக இருக்கிறதுனால த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா √2t² - 3t + √2 = 0 இருக்கு. இது எதோட கம்பேர் பண்ணுறோன்னா ax² + bx + c = 0 கம்பேர் பண்ணணும். அதாவது x² முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து குவாட்ராட்டிக் டேம் முன்னாடி என்ன இருக்கோ அதான் வந்து ஏ. இப்போ ஏவோட வேல்யூ வந்து √2, டிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் பி, பியோட வேல்யூ வந்து -c - 3, சியோட வேல்யூ என்னது 3√3. சரி, இப்போ என்ன பண்ணணும், Δx = b² - 4ac இதோட கம்பேர் பண்ணணும். பி ஸ்கொயர் அப்படிங்கிறது -3² - 4, ஏங்கிறது என்னது √2, சிங்கிறது 3√2, சரியா? -3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், +9 வரும், -4. இங்கே √2 × √2 என்ன ஆகும், வெறும் 2 ஆகிடும், × 3. இப்போ 9 - 4 = 8, 8 × 3 = 24. 9 ல் 24 என்ன ஆகும், 15 ஆகிடும். இப்போ டெல்டாவோட வேல்யூ வந்து -15. இப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும், நாட் ரியல். ஃபோர்த் சம் கொடுத்துருக்காங்க. இது எதோட கம்பேர் பண்ண போகிறோன்னா ay² + by + c = 0 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஏ இருக்க இடத்துல 9 இருக்குது, பி இருக்க இடத்துல -6 இருக்குது, சி இருக்க இடத்துல 2 இருக்குது, சரியா? ஓகே, டெல்டாவோட ஃபார்முலா என்ன, b² - 4ac. ஓகே, பிங்கிறது என்னது, ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு, 9 இருக்கு, பி இருக்க இடத்துல -6√2 இருக்கு, சி இருக்க இடத்துல 2 இருக்கு. இப்போ Δx = b² - 4ac. பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, -6√2² - 4. ஏவோட வேல்யூனா 9, சியோட வேல்யூனா 2. இது -6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 36 ஆயிரும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆயிரும். -4 × 9 = 36, 36 × 2 என்ன வரும், 72. 36 × 2 என்ன வரும், 72 -72. 72 ல் 72 போனால் 0. இப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். அடுத்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இது எதோட கம்பேர் பண்ணணும்னா ax² + bx
ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதோட கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஏ. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது? நயன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கோ அதான் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நயன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்து எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் பி. என்ன இருக்குது? -24 ஏபிசிடி. அதாவது பி அப்படிங்கிறது -24 ஏபிசிடி. அடுத்தது சி அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக, சிங்கிறது 16 சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ டெல்டாவோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் -4 ஏசி. இப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ பின்னு என்னது? -24 ஏபிசிடி ஹோல் ஸ்கொயர் -4. ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 9 ஏ ஸ்கொயர். ஏவோட வேல்யூ என்ன? 9 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்புறம் சியோட வேல்யூ என்ன? 16 சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இல்லையா? இப்போது 24 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 576 ஏ ஸ்கொயர். இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பண்ணால் சி ஸ்கொயர், டிஏ ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் மைனஸ். இங்கே 49 36 36 இன்ட்டு 16 வந்து 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். இங்கே இருக்க சி ஸ்கொயர் இந்த சி ஸ்கொயர். அப்போ டெல்டாவோட வேல்யூ என்ன வரும்? 0. இப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவலாக இருக்கும். தினேஷ் அண்ட் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸை பாருங்கள்.